தற்போது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உக்ரைனில் ரஷ்யா தன்னுடைய தாக்குதலை இன்னும் தீவிரப்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் கீவ் நகர மெட்ரோவில் 15,000 பொதுமக்கள் பதுங்கு குழிகளில் தங்கியிருப்பதாக அடைக்கலம் புகுந்திருப்பதாக தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கீவ் நகர மெட்ரோ ரயில் நிலைய அண்டர் கிரவுண்டில் 15,000 பேர் பதுங்கி உள்ளதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. உக்ரைனில் ரஷ்யா தன்னுடைய தாக்குதலை இன்னும் தீவிரப்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் முக்கியமான நகரமான கீவ், அதாவது உக்ரைனின் தலைநகரான கீவில் மக்கள் வெளியேறுவதற்கான வழி தெரியாமல் அங்கு இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலைய அண்டர் கிரவுண்டில் பதுங்கி இருக்கின்றனர். அங்கு ஏறத்தாழ 15,000 பேர் பதுங்கி இருக்கலாம் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். போர் துவங்கியில் ரஷ்யா இராணுவ தளவாடங்களை மட்டுமே தாக்குவோம் என அறிவித்திருந்தது. ஆனால் பொதுமக்களும் இதில் இருப்பதாக உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். அந்த நிலையில் கீவ் நகரான தலைநகர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கு இருக்கக்கூடிய பதுங்கு குழிகளில் தஞ்சமடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் அங்கிருக்கும் மெட்ரோ அண்டர் கிரவுண்டில் 1,00,000 பேர் வரை இருக்கலாம் என்றும் தற்போது வரை 15,000 பேர் பதுங்கி இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குண்டு வீச்சிற்கு அஞ்சி கீவ் மெட்ரோவில் 15,000 பேர் பதுங்கு குழிகளில் இருப்பதாகவும் கீவ் மெட்ரோ அண்டர் கிரவுண்டில் 1,00,000 பேர் வரை இருக்கக்கூடும் எனவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. கீவ் நகர மெட்ரோ ரயில் நிலைய அண்டர் கிரவுண்டில் 15,000 பேரும் குண்டுவீச்சுக்கு அஞ்சி கீவ் மெட்ரோவில் அவர்கள் பதுங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. மெட்ரோ அண்டர் கிரவுண்டில் 1,00,000 பேர் வரை தஞ்சமடைய இடம் உள்ளது என்றும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. மக்கள் எங்கு செல்வதென்று தெரியாமல் அங்கு இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் அண்டர் கிரவுண்டில் தஞ்சமடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் 15,000 பேர் இதுவரையில் பதுங்கி இருப்பதாகவும், ஆனால் கீவ் மெட்ரோ ரயில் அண்டர் கிரவுண்டில் 1,00,000 பேர் வரை அங்கு பதுங்குவதற்கான இடம் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது.